Ashwin, career consultant. In this video, we are going to see about agriculture. Agriculture ஏன் படிக்கணும் அந்த அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எந்தெந்த கல்லூரியில் படிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குது அல்லது வெளி மாநிலங்களில் போய் படிக்க முடியுமா இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஏன் படிக்கணும்னு பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. அக்ரிகல்ச்சர் துறை வந்து வெகு வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா அடையக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்குது. இன் ஃபியூச்சரில் வந்து கட்டாயமாக நீங்கள் என்ன தான் டெக்னாலஜியை கற்றுக்கிட்டாலும் நாளைக்கு சாப்பாடு அப்படின்னு வரப்போ நம்ம சாப்பாடை தான் சாப்பிட முடியுமே தவிர டெக்னாலஜியே கிடையாது. அதனால் தானிய உற்பத்தி உணவு உற்பத்தி அப்படிங்கிறது பல மடங்கு நம்மளுக்கு தேவைப்படுது. இருக்கக்கூடிய சோர்சஸை வச்சுக்கிட்டு எப்படி வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வரப்போகுது. இப்போ வந்துட்டு இருக்குது. அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாகவும் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கும். அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து நிறையா வந்து இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்கிலேருந்து நிறையா விஷயம் வந்துட்டு இருக்குது. அதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது இந்த அக்ரிகல்ச்சர் இல்லை நீங்கள் படிப்பீங்க. அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்துருச்சு, அதுக்கான டெக்னாலஜியும் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நிறைய வெளி வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு மேலே எம்எஸ்சியும் படிக்கலாம் ரிசர்ச் லைனில் போகிற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை நான் வெளிநாடுகளில் வேலைக்கு போகணும், இல்லை நான் இங்கேயே வந்து பெரிய பிஸ்னஸ் மாதிரி நான் செட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து எம்பிஏ படிக்கலாம். இங்கே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அடக்கம் இருக்குது. இதில் வந்து அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு அல்ல அக்ரிகல்ச்சர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு யார் சார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இவங்க தான் ஹெட். இவங்க தலைமையில் தான் அனைத்து அக்ரிகல்ச்சர் கல்லூரிகளும் இயங்க வேண்டும், இயங்கும். நம்ம ஊரில் இருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்க்கு அண்டரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான். ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கல்லூரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜஸில் டாப் 3 காலேஜஸில் ஒன் ஆஃப் த காலேஜஸ். நம்பர் 1 காலேஜ் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ ஃபைன். ஸோ இப்போ நான் எப்படி சார் அக்ரிகல்ச்சர் போகிறது, நான் வாட் ஆர் த குரூப்ஸ் அவைலபிள், என்னென்ன வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஐகார் வந்து ஒவ்வொரு வருடமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர், AIEEA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 50% மார்க் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் வாங்கியிருக்கணும், 55% நீங்கள் இதர வகுப்பினராக இருந்தால் நீங்கள் வாங்கியிருக்க வேண்டும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த ஐசிஏஆரோட AIEEA என்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு சார் நாங்கள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டரில் இருக்கக்கூடிய மொத்தம் 14 கவர்மெண்ட் உறுப்பு கல்லூரிகளே இருக்குது. அதாவது எப்படி என்ஜினியரிங் அண்டரில் வந்து நிறையா கவர்மெண்ட் காலேஜஸ் அதுமாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜும் உறுப்பு கல்லூரிகளும் இருக்கும், அதாவது ப்ரைவேட் உறுப்பு கல்லூரிகளும் இருக்கும். அப்போது கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 14 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 14 கவர்மெண்ட் கல்லூரிகள் இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸில் 15% ஆஃப் சீட்ஸ் வந்து நாம் ஐகார் AIEEA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலம் தான் நிரப்பப்படும். அதாவது 100 சீட்டில் 85 சீட்டு தான் உங்களோட போர்ட் மார்க்ஸை வச்சு எடுப்பாங்க, ரிமைனிங் இருக்கிற 15% ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆல் இண்டியா கோட்டாக கொடுத்துடணும். அதில் வெளி மாநிலத்தவர்களும் வந்து படிக்கலாம், நம்மளும் அதுக்கும் போட்டி போடலாம். அப்போ நம்ம ஊரில் மட்டும்தான் அப்படின்னா கிடையாது, இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் காலேஜஸ்லும் இருக்கக்கூடிய 15% ஆஃப் சீட்ஸ் இன் அக்ரிகல்ச்சுரல் காலேஜஸில் இந்த ஐகார் AIEEA மூலமாக நீங்கள் சீட்ஸ் எடுக்க முடியும். அது வந்து இது வந்து ஆல் இண்டியா கோட்டாவாக போயிடும். எப்படி நீட்டில் வந்து 15% ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் வந்து நீட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துற மாதிரி அக்ரிகல்ச்சர் காலேஜ்லையும் 15% ஆஃப் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஐகார் AIEEA எழுதுறது மூலமாக இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்ம போர்டு எக்ஸாம் மார்க் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் 185+ ஆர் 180+ இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும்னு இருக்கும். ஆனால் ஐகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்டு எக்ஸாம் மார்க்கை பெருசாக பார்க்க மாட்டாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் மட்டும்தான் பார்ப்பாங்க. இது மூலமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது மூலமாக ஐகாரோட காலேஜே வச்சுருக்காங்க, அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர், அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 3 கல்லூரிகள் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து நேஷனல் டைரி டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட், இதில் வந்து பிடெக் டைரி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் டெக்னாலஜி இன்ஜினியரிங் சொல்கிறோம் அந்த இடத்துல நீங்கள் கம்பல்சரியாக மேத்தமெட்டிக்ஸை வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இதுவும் 100% சீட்ஸ் வந்து த்ரூ ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாகவே தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பீகாரில் இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த 3 கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து சீட்டுமே வந்து ஐகார் AIEEA மூலமாக தான் நிரப்புவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஐகார் கூடிய கல்லூரிகள் தான்.
சரி சார், இப்போ அதர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது, எந்தெந்த குரூப்ல எல்லாம் வந்து சீட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க இந்த ஐகார் ஏஐ எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு வந்து 1021 சீட்ஸ் இருக்குது. அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து 1021 சீட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு இருக்கக்கூடிய சீட்ஸோட சேர்த்து 1021 கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் இருக்குது. ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211 சீட்ஸ் இருக்குது. ஃபாரஸ்ட்ரி 55 சீட்ஸ் ஆர் அவைலபிள். பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் வந்து 83 சீட்ஸ் ஆர் அவைலபிள். கம்யூனிட்டி சயின்ஸ் 104 சீட்ஸ். செரிக்கல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பு சம்மந்தமாக படிக்கக்கூடிய படிப்பு 7 சீட்ஸ் ஆர் அவைலபிள். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதில் வந்து 20 சீட்ஸ் ஆர் அவைலபிள். பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 177 சீட்ஸ். பிடெக் டைரி டெக்னாலஜி பால் வளத்துறை 72 சீட்ஸ் ஆர் அவைலபிள். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 29 சீட்ஸ் ஆர் அவைலபிள். அண்ட் பிடெக் பயோடெக்னாலஜி 40 சீட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இத்தனை சீட்ஸ் இருக்குது. டோட்டல் சீட்ஸ் வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1819 சீட்ஸ். இந்த 1819 சீட்ஸுக்கு ஏஐஇஇஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளுக்குள்ளே போக முடியும். எல்லா சீட்ஸுமே ரொம்ப 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 காம்படிட்டிவ் சீட்ஸு. நீங்கள் நிறைய பேர் வந்து இதை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதே இல்லை, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எழுதுங்க. மிக நல்ல வாய்ப்பும் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ ஓவராலாக சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் எவ்வளோ சீட்ஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆல் இண்டியா கோட்டா கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ மொத்தம் 7 காலேஜில் வந்து அக்ரிகல்ச்சர் கொடுக்குறாங்க. அதில் 90 சீட்ஸ் வந்து ஐகார் மூலமாக வெளியே போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சருக்கு 3 காலேஜ் கொடுக்குறாங்க. அதை 3 காலேஜில் வந்து 26 சீட்ஸ் வந்து ஐகாருக்கு போயிடும். பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து 2 கல்லூரிகள் கொடுக்குறாங்க, அதில் 11 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு போயிடும். அடுத்து வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி மேட்டுப்பாளையம் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி கொடுக்குறாங்க, அதில் வந்து 7 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு ஐகார் மூலமாக உள்ளே போயிடும். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஐகார் மூலமாக நீங்கள் சீட்ஸ் எடுக்க வேண்டியது. ஸோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 55% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். பிசி பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் இருக்கணும். எம்பிசியாக இருக்கிறீங்கன்னா 45% ஆஃப் மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மியர்லி பாஸ் மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இன்க்ளூடிங் அதாவது எல்லா கல்லூரியிலும் சேர்த்து எத்தனை கல்லூரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணுற இன்க்ளூடிங் ப்ரைவேட்டோட செய்தி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும் ஆஃபர் பண்ணுற கல்லூரி பார்த்தீங்கன்னா 19 காலேஜஸ் இருக்குது. ஹார்டிகல்ச்சர் ஆஃபர் பண்ணக்கூடிய கல்லூரி வந்து 2 கல்லூரிகள் இருக்குது. ஸோ எல்லா ப்ரைவேட் காலேஜஸுமே வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. வேறு எந்த கோர்ஸ் ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இதெல்லாம் அவங்க யாருமே ஆஃபர் பண்ணல. ஸோ அதனால் வந்து 14 கவர்மெண்ட் கல்லூரிகளில் வந்து 7 கவர்மெண்ட் கல்லூரிகள் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஐகார் எழுதுறதுக்கு என்ன சார் ஸ்ட்ரீம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் ஏ ஸ்ட்ரீம் பின்னு ரெண்டு இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, ஈவன் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜிங்கிறது கம்பல்சரியாக பார்க்குற ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு நீங்கள் கம்பல்சரியாக பயாலஜி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ரெண்டு ஸ்ட்ரீமில் எது வேணாலும் படிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்ட்ரீம் என்னென்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து எழுதலாம். செகண்ட் ஸ்ட்ரீம் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து எழுதலாம், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி போலாம் ஆர்கிடெக்சர் எடுத்து எழுதலாம். அதாவது மூணாவது ஸ்ட்ரீம் இது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து எழுதலாம், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து எழுதலாம், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் எடுத்து எழுதலாம். இதெல்லாம் இல்லைனாலும் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து முடித்தும் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து ஜாயின் பண்ண முடியும். யூ ஆர் ஏபிள் டு ஜாயின் அக்ரிகல்ச்சர். இதில் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜிலாம் படிக்கணும்னா கம்பல்சரியாக நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எழுதி தான் நீங்கள் உள்ளே வர முடியும். அதனால் உங்களோட விருப்பங்கள் தான், நீங்கள் எதை வேணாலும் எடுத்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போது ரீசெண்டாக இப்போ போயிட்டு இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது. மாணவர்கள் வந்து கட்டாயமாக அப்ளை பண்ணி இதை குயிக்காக வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து இதை சீக்கிரமாக பண்ணணும். இப்போ ஐகாருக்கு மூலமாக போகிறதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசிபி அப்படின்னு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு அர்த்தம், பிசிபி படித்திருக்கலாம், பிசிஎம்பி படித்திருக்கலாம், அல்லது பிசிஎம் படித்திருக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ள போகலாம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, இந்த நான்கு எந்த வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதி உள்ள போகலாம். ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நான் அக்ரிகல்ச்சருக்கு என்ன சொன்னோம் அதே தான் ஹார்டிகல்ச்சருக்கும்.
ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிபி படித்திருக்கலாம் அல்லது பிசிஎம்பி படித்திருக்கலாம் இல்லை இன்டர் அக்ரிகல்ச்சர் படித்திருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் ஒரு சாப்டராக இருக்குது. இந்த இடத்துல மேத்தமெட்டிக்ஸ் தேவையப்படாது. என்ட்ரன்ஸ் எழுதுறப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் அல்லது அக்ரிகல்ச்சர் பயாலஜி கெமிஸ்ட்ரி இந்த மூணு எழுதிருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஃபிஷரிஸ்க்கு எலிஜிபிள். கம்யூனிட்டி சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிசிபி பிசிஎம்பி பிசிஎம் எக்ஸாம் எழுதுறது வந்து பிசிபி அண்ட் பிசிஎம் எழுதலாம். ஸோ ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் நீங்கள் போகலாம். இதுக்கும் நான் மேலே சொன்ன மாதிரியே தான் கம்யூனிட்டி சயின்ஸ் கொடுத்த மாதிரியே தான் எலிஜிபிலிட்டி இருக்குது. செரிகல்ச்சரும் பார்த்தீங்கன்னா பிசிபியும் போகலாம் பிசிஎம்மும் போகலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக பிசிஎம் தான் போக முடியும். டைரி டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பிசிஎம் போக முடியும். பயோடெக்னாலஜிக்கு மட்டும் இன்னொரு பெரிய ஆஃபர் என்ன, நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தாலும் பயோடெக்னாலஜி உங்களால் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜஸில் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏஐஇஏ மூலமாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து மாஸ்டர்ஸ் ஆப்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எம்பிஏ படிக்கலாம், ஐஏஎம் அகமதாபாத்தில் படிக்கலாம், லக்னோவில் ஆஃபர் பண்ணுறாங்க போகலாம், அப்புறம் வந்து என்ஆர்டிஏ நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டில் போய் படிக்கலாம், மேனேஜ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் போய் படிக்கலாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் படிக்கலாம், நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கலாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் நிஃப்டமில் போய் நீங்கள் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரோ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது. வெளிநாடுகளில் வந்து நீங்கள் கட்டாயமாக மிகப்பெரிய வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கிறப்போ நீங்கள் பிஎஸ்சி படிச்சு முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் வுட் பி ஃபைன். மிக நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சி படிங்க. அக்ரிகல்ச்சர் படிச்சு முடிச்சு நான் ஐஏஎஸ் பண்ண போகிறேன், அக்ரிகல்ச்சர் படிச்சு முடிச்சு நான் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன்னு போகாதீங்க. பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. ஏன்னா பேங்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் வெரிபிள் எபிலிட்டி கேட்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. இப்போ ஆட்டோமேஷன் ஆகிறதுனால எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டு இருக்கனால நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் எடுத்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இன்னொன்று வந்து நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள நிறைய பேர் போகிறீங்க. அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பிஇயில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறது நல்லது. அல்லது வந்து பிஏலேருந்து எக்கனாமிக்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஐஏஎஸ் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அக்ரிகல்ச்சர் படித்தா அப்படி கிடையாது, அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கும், ஈஸி இன்டர்வியூவில் உங்களால் க்ளியர் பண்ண முடியும். ஸோ மாணவர்கள் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு நல்ல பெரிய அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டாக ஆகணும் நல்ல ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும்னு நினச்சி படிங்க. கட்டாயமாக ஒண்டர்ஃபுல் லைஃப் இருக்குது. இந்த உலகமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரே தொழில் என்னென்னா அக்ரிகல்ச்சர் தான். அந்த அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய பெண்கள் வந்து நல்ல மார்க் வாங்குறதுனால போகிறாங்க. பெண்கள் படிப்பதை விட ஆண்கள் படிப்பது அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி அக்ரிகல்ச்சர் எடுங்க, ஆண்கள் வந்து துணிஞ்சு நீங்கள் அக்ரிகல்ச்சர் எடுக்கலாம். மிக நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபிஷரி சயின்ஸை பற்றி பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.